ரோசக்கா, யாருக்குக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க? கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாரையோ பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரோசக்காவோட அம்மா அப்பா வர்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காக தான் அந்த அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நோ சிண்டு, நான் ஒரு பார்சலுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். அதை நினைச்சாதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு சிண்டு. அச்சோ, பார்சல்னா உங்க வீட்டுக்கு தானே வரும் ரோஸ்? அந்த அட்ரஸ் தானே கொடுத்துருப்பா, இங்க எப்படி வருவாங்க? என்ன பார்சல் ரோஸ், யாரு கொண்டு வந்து தருவாங்க? என்னோட அங்கிள் அண்ட் ஆண்ட் யுஎஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் பார்சல் நியூ இயர்க்காக அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க பண்டி. அவங்க ஃபோன் பண்ணப்ப நான் உன்னோட வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, கரெக்டா வருவாங்களா மாட்டாங்களான்னு. ஹை, யுஎஸ்ல இருந்து வருதா? அப்ப நிறைய ஃபாரின் சாக்லேட் ஃபாரின் ஐட்டமா வரும்னு சொல்லுங்கக்கா. ரோஸ், போன் அடிக்குது பாரு, எடுத்து பேசு ரோஸ். ஹலோ, சொல்லுங்க, நான் ரோஸ் தான் பேசுறேன். மேடம், உங்க பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னேன்ல மேடம், கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்க மேடம். நான் மார்னிங்கே உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் தான் சார் கொடுத்துருக்கேன், பட் எனக்கு வழி சொல்ல தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் பண்டி இருக்கான், அவன்கிட்ட கொடுக்குறேன், அவன் கரெக்டா வழி சொல்லுவான். அண்ணா சொல்லுங்கண்ணா, எங்க இருக்கீங்க, எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க, கரெக்டா சொல்லுங்க. அண்ணா, கிளாசிக் மினி ஸ்ட்ரீட்னு கேட்டீங்கன்னா கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவாங்கண்ணா. பண்டி பப்ளு வீடுன்னு சொன்னா எங்க ஏரியாலேயே எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்டா ப்ளூ கலர் ரெட் கலர்ல ஒரு வீடு இருக்கும் பாருங்க, அதுக்கு அடுத்த வீடு கிரீன் கலர் தூணு வச்ச வீடுனா அந்த வீடு தான். நேரா வந்துருங்க நான் கேட்டுட்டு. நீ இரு ரோஸ், நான் போய் முன்னாடி பாத்துட்டு வரேன், ஒரு லாரி வர்ற மாதிரி தெரியுது. அண்ணா இந்த வீடு தான்ண்ணா, நேரா வந்துருங்க, லாரி வரும் வாங்க. ரோசக்கா என்னக்கா இது, உங்களுக்கு வர்ற பார்சல் லாரியில வந்துட்டு இருக்கு, அவ்வளோ பெருசாக்கா? அண்ணா அண்ணா, அப்படியே லாரியை கொஞ்சம் முன்னாடி எடுத்து நிறுத்துங்கண்ணா. ஐயோ ரொம்ப முன்னாடி போயிட்டீங்கண்ணா, எப்படின்னா பார்சல் இறக்குறது? ஓகே ஓகே, கரெக்டா இருக்கு, அப்படியே வீட்டு முன்னாடி நிறுத்திடுங்க. ரோஸ்ங்கிற நேமுக்கு தான்ப்பா பார்சல் வந்திருக்கு. ரோஸ் யாரு? நான் தான் சார் ரோஸ், நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினேன். ஓகேம்மா, உங்க பேருக்கு தான் பார்சல் வந்திருக்கு, பயங்கர வெயிட்டா இருக்கு, இங்கே இறக்கி வச்சிடறம்மா, நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க, யாராவது போன் பண்ணி கேட்டா டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிருங்கம்மா. ஓகேண்ணா, நீங்க அப்படியே லாரி எடுத்துட்டு கிளம்புங்கண்ணா. ஏய் என்ன ரோஸ் இது, நீ சொன்ன மாதிரியே கிஃப்ட் பயங்கர ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்கு. நான் தான் சொன்னேன்ல நான்சி, எவ்ரி இயர் எங்க அங்கிள் வந்து யுஎஸ்ல இருந்து எனக்காக ஷாப்பிங் பண்ணி இந்த மாதிரி ஸ்பெஷலான கிஃப்ட் அனுப்புவாரு. பாக்ஸ பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கு ரோஸ், உங்க மாமா அனுப்பிச்சதானே, நீயே ஓபன் பண்ணுப்பா. ஓகே கைஸ், கிஃப்ட் வேணா நான் ஓபன் பண்ணுவேன், பட் உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஏய் ரோஸ், கிஃப்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னா நாங்க என்ன வேண்டானா சொல்ல போறோம்? ஹாய், இது என்னப்பா இது, யூனிகார்ன் எரேசர். உங்க மாமாக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஒரே ஐட்டமா நிறைய தடவை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. ரோசக்கா, இதை நான் நல்லா ஃபுல்லா பிரிச்சு பார்க்க போறேன்க்கா, என் ஃப்ரெண்டு சொன்னாங்கக்கா, இதை குட்டி குட்டி பீசஸா இந்த மாதிரி பிரிக்க முடியுமாமா, எல்லாமே நல்லா எரேஸ் பண்ணுன்னு சொன்னா, இன்னைக்கு பிரிச்சு பார்த்துடலாமாக்கா? டே சிண்டு, ஒரு கிஃப்டையே பார்த்துட்டு இருந்தா மற்ற கிஃப்ட் எல்லாம் பார்க்க வேண்டாமா? ஏ ரோஸ், என்னது அது, கிஃப்ட் பேக் பண்ணி வந்திருக்கு, இது என்னப்பா இது? பண்டி, எங்க மாமா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்னா அத வந்து கிஃப்ட் பேக் பண்ணி அனுப்புவார் பண்டி. கிஃப்ட்க்குள்ள கிஃப்டா? கிஃப்டையே சூப்பரா தான் பேக் பண்ணிருந்தாரு, அதுக்குள்ள ஒரு கிஃப்ட் வச்சு அனுப்பிச்சிருக்காரு, என்னக்கா இது? இது வந்து ஒரு யூனிகார்ன் ஹெட்செட் சிண்டு, இது நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். யூனிகார்ன் மாடல் போட்டது, கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுக்காக இதே மாதிரி திரும்ப திரும்ப வாங்கி அனுப்புறாருன்னு தெரியல. என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி 10 பீசஸ் இருக்கு தெரியுமா, எல்லாமே யூனிகார்ன் மர்மைட் போட்ட ஹெட்செட்ஸ் தான். ரோஸ், நீ ரொம்ப சலிச்சுக்கிற, உனக்கு வேண்டானா எனக்கு கொடுத்துரு, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இல்ல, நான் வேணா வச்சுக்கிறேன். ரோஸ் இரு, அடுத்தது நான் எடுக்கிறேன், இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இது என்னது, இது ரோலிங் கிரையான்ஸா? சூப்பர் பா, ஹல்க் டிசைன் போட்டது. டே சிண்டு, உனக்கு கரெக்டா செட் ஆகும் நினைக்கிறேன்டா. ரோசக்கா ப்ளீஸ்க்கா, இந்த ரோலிங் கிரையான்ஸ் நான் எடுத்துக்கிறேன்க்கா, லாஸ்ட் டைமே எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சு, எனக்கு மட்டும்தான் கிடைக்கல, இத ஒரே ஒரு தடவை செக் மட்டும் பண்ணி பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன். டே சிண்டு, வந்திருக்கிறத கிஃப்ட் அத நீ செக் பண்ணி பாப்பியா? ரோலிங் கிரையான்ஸ் என்ன மெஷினா வர்க் பண்ணாம போறக்கே, அதெல்லாம் நல்லா தாண்டா வர்க் பண்ணும். ரோசக்கா, ஹல்க் டிசைன் போட்டது சிண்டு அண்ணா கொடுத்தீங்கல்ல, இந்த யூனிகார்ன் டிசைன் போட்டது எனக்கு கொடுக்குறீங்களாக்கா? நானே உனக்கு தான் கொடுக்கல நினைச்சிட்டு இருந்த சோட்டு, பட் நீ அதுக்குள்ள கேட்டுட்ட, இந்தா இந்த யூனிகார்ன் ரோலிங் கிரையான்ஸா, நீயே எடுத்துக்கோ. ஏ ரோஸ், என்னப்பா இது, ஃபுல்லா யூனிகார்ன் பென்சிலா இருக்கு, பாக்குறக்கே செம கியூட்டா இருக்கு. உங்க மாமா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காரு, நாங்க எல்லாரும் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னு சொல்லு ரோஸ். எனக்கு இது வீடியோ கால்ல வந்து கேட்டாரு நான்சி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சோ இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி அனுப்ப சொல்லிட்டேன். இங்க பாத்தீங்களா,
இந்த மாதிரி பென்சில்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி லைட் பிங்க் இருக்கு, எல்லோ இருக்கு, ப்ளூ இருக்கு, பர்பிள் இருக்கு. ரோஸ், என்னது இது? உங்க மாமா எது வாங்கினாலும் ஒன்று ரெண்டெல்லாம் வாங்க மாட்டாரா? ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கிடுவாரா? இதில் எவ்வளோ போட்டிருக்கு? 12 பீசஸ்னு போட்டிருக்கு. எல்லாமே யூனிகார்ன் டிசைன் போட்டது தான். நம்ம 6 பேர் இருக்கோம், ஆளுக்கு 2 பீஸ் எடுத்தா கூட கரெக்டாக தான் வரும். பண்டி, லில்லி லோட்டஸ் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் எடுத்து வச்சிடலாம். பண்டி, நமக்கு ஆளுக்கு 1 பீஸ் இருந்தால் பத்தாதான், எதுக்கு 2 பெண்? ஓகே கைஸ், இந்த ஸ்லிங் பேக் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, என்னோட அங்கிள் ஃபோனில் சொன்னார். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதால நானே எடுத்துக்கிறேன். சாரி கைஸ், என்னால் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏ ரோஸ், உங்கள் மாமா உனக்கு வாங்கி கொடுத்தத நீ எடுத்துக்கிறதுக்கு எதுக்கு இப்போ எங்ககிட்ட சாரி கேட்டுட்ருக்க? ஹை, லிப்ஸ்டிக் இருக்குப்பா, 3 லிப்ஸ்டிக் அனுப்பிச்சிருக்காரு. யார் யார் கணிச்சிருக்காரு? கமான் நான்சி, மூணுமே ஒரே கலரில் தானே இருக்கு. ஒரே கலரில் ஒருத்தருக்கா வாங்கி தர போகிறாரு. நம்ம 3 பேர் இருக்கோம் இல்லையா, நான், நீ, அதுக்கப்புறமா சோட்டு. ஸோ ஆளுக்கு 1 பீஸ் எடுத்துக்கலாம். ஏ ரோஸ், அப்படின்னா உங்கள் மாமா லில்லி லோட்டஸ்க்கு வாங்கி அனுப்பலையாப்பா? நோ நான்சி, அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா ஏற்கனவே அவகிட்ட நிறைய லிப்ஸ்டிக் இருக்குது, ஸோ அதனால் அவளுக்கு லிப்ஸ்டிக் வேண்டான்னு சொல்லியிருந்தா. ரோஸக்கா இங்கே பாருங்கள், ஒரு பெரிய மேக்கப் செட்னு நினைக்கிறேங்க்கா, ஆனால் இது ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதை நீங்களே எடுத்துக்கோங்கக்கா, ஆனால் ஓப்பன் பண்ணி மட்டும் காமிங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நோ கைஸ், நான் மேக்கப் செட் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவுமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நீயும் நான்சியும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏ, என்ன ரோ சொல்கிற, மேக்கப் செட் பயங்கர சூப்பராக இருக்குது. என்னப்பா இது, பட்டர்ஃப்ளைல போட்ட மாதிரி ஐ ஷேடோ இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னது, இது ஃபவுண்டேஷனா? ப்ரஷ்ஷு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இங்கே பாரு, இந்த ஸ்பாஞ்ச் பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா? இது ஐ ஷேடோன்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் இருக்கிறது லிப்ஸ்டிக் நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இது எதுவுமே உனக்கு வேண்டாமா? நான்சி, காம்பாக்ட் பவுடரை வந்து ஃபவுண்டேஷன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கப்புறம் பிளஷை வந்து லிப்ஸ்டிக்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா? நீ சும்மா இரு பண்டி, இதுல கண்ணாடி இருக்கு பாரு, இதுல நான் தெரியறேன், நீ தெரியற, பப்ளு தெரியறான். இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாமா? சோட்டு பாப்பா, சிண்டு, ரோஸ், எல்லாரும் சூப்பரா தெரியறாங்க பாரு. ரோஸக்கா, இப்படியே பேசிட்டே இருந்தா மீதி கிஃப்ட் எல்லாம் எப்பக்கா எடுக்கிறது? எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குக்கா, 1 ஆகும்னு நினைக்கிறேன். ஹாய் ரோஸ், இது பார்த்தாலே தெரியுது உன்னோட சைஸுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா. நியூ இயர்க்கு இதுதான் போட்டுக்க போறியா? உன்னோட கலருக்கு இது ரொம்ப மேட்ச் ஆகும்ப்பா, சைஸ் கூட உனக்கு தான் கரெக்டாக இருக்கும். எஸ் நான்சி, சாரி கைஸ், என்னால் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஓ மை காட், இந்த க்ரீன் கலர் வேண்டான்னு எங்கள் மாமா கிட்டே நான் எவ்வளவோ டைம் சொல்லிகிட்டே இருக்கேன், பட் திரும்ப திரும்ப எனக்கு பிடிக்காத இந்த க்ரீன் கலர்லேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு, பட் இதை என்னால் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏ, என்னது இது, அதே மாதிரி கலரில் இன்னொரு ட்ரெஸ் இருக்கு, பட் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. நான்சி, இது என்னோடய சிஸ்டர் ஜாஸ்மின்க்கு. நானும் என்னோடய சிஸ்டர் ஜாஸ்மினும் எப்போ ஒரே கலரில் தான் ட்ரெஸ் பண்ணுவோம், பட் டிசைன் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். நான்சி அக்கா, அக்கா இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் எரேசர் செட்க்கா, எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதா தான் பார்த்து அனுப்பிச்சிருக்காரு. இதையும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன், இதையும் குட்டி குட்டி பீசஸாக பிரிக்கலாம் தெரியுமா? டே சிண்டு, நீ அப்ளே பிரித்து போட்ட யூனிகார்னையே செட் பண்ணுறக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, இதையும் குட்டி குட்டியாக பிரித்து போடாதடா, அதெல்லாம் அப்படியே ஒரே பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நான் இந்த ப்ரௌன் கலர் மட்டும் தனியாக வரும், தயவு செஞ்சு எடுக்காத சிண்டு, அதை சேர்த்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், சொல்ல சொல்ல கேட்காம பண்ணிகிட்ருக்க நீ. அண்ணா, அது எதுக்கு அப்படி குட்டி குட்டி பீசஸாக தர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அது விளையாடுறதுக்கு தான்ண்ணா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிக்கு மட்டும் தனியாக வருது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக அப்படியே குட்டி குட்டி பீசஸாக பிரிக்கலாம் தெரியுமா? இந்த கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அது கூட ஒரு தனி பீஸாக தான்ண்ணா இருக்கும். டே சிண்டு, இதுக்கு மேலே நீ எடுக்காத, நான் எடுக்கிறேன். பிரித்தா கூட லைட்டாக தான் பிரிக்கணும், புரியுதா? இப்படி லைட்டாக இப்படி பிரித்து பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் தொலைஞ்சு போகாது. இப்போ பாரு, நான் மற்ற பீசஸ் எல்லாம் பிரிக்கவே மாட்டேன் ரோஸ், இந்த லாலிபாப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா? இந்த ஐஸ்கிரீம் பாரு, யாரோ பாதி சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்களா, கோன் ஐஸ், இந்த கேப்பை தனியாக பிரிக்கலாம். ஏ பண்டி, எதுக்கு அதை தனியாக பிரிச்ச? அதை பிரித்தா தனியாக மாட்ட முடியாது பண்டி, தயவு செஞ்சு அதை பிரிக்காத. இந்த கோன் பாரு, ஹாஃப் கோனாக இருக்குது, இந்த கண்ணை கூட தனியாக பிரிக்கலாம், நான் பிரிச்சிடாத, பிரிச்சினா மாட்டுறது ரொம்ப கஷ்டம். சூப்பராக இருக்கு ரோஸ், உங்கள் அங்கிளும் ஆண்டியும் என்னோட நியூ இயர்க்கு சூப்பராக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்பா, நீ எல்லாத்தையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ரோஸ்.